உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எனக்கு வேற வழி தெரியல மாமா. அப்பாவை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் தான் இந்த பிசினஸையும் ஆரம்பிச்சோம். ஆனா இப்போ அதே அப்பாவுக்காக நாம அத வித்தர்லாம் சொல்றேன் மாமா. மாமா, அந்த குழந்தை கர்ணாலா ரொம்ப மோசமானவங்க. சொன்ன டைமுக்கு பணம் கொடுக்கலன்னா எதையுமே செய்வாங்க. நாம வாங்கின கடனுக்கு அப்பாவையும் பலிக்கடா வாங்கணும். சொல்லுங்க. இல்ல, அதெல்லாம் வேண்டாம் சார், நானே வந்துடுறேன். குட், வாங்க. ஐ அம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் யூ. வரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்றேன் மாமா. நீ பணத்தோட வருவன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஆமா மாமா. என்ன ஆனாலும் சரி, நீ நம்ம ஹோட்டல்ல யாருக்கும் எழுதி கொடுக்க கூடாது. அதே நேரத்துல அப்பாவுக்கும் எந்த சங்கடமும் வந்துடக்கூடாது. அப்படின்னா குழந்தை சார் மீட் பண்ணி கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்டா கேட்கட்டுமா? அந்த ஆளு பிசினஸ்ல கராரான மனுஷன் மீரா. மனசாட்சிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. ஹோட்டலையும் விற்க கூடாது, குழந்தை சார் கிட்டயும் டைம் கேட்க கூடாதுன்னா என்னதான் பண்ணணும்? அந்த கர்ணா பேசுதுல இருந்து எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு மாமா. பதட்டப்படாது மீரா. குழந்தை சார பார்த்து கொஞ்சம் டைம் வேணா கேட்டுப்பாரு. கொடுக்கலன்னா அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம். சரி மீரா, இது நமக்கு நெருக்கடியான டைம். ஆனா மீண்டு வந்துருவோம், தைரியமா போ. சரி மாமா. இவளுக்கு ஹலோ சொல்லுங்க மேடம். என்ன கவிதா, வர வர போன் எடுக்கவே லேட் ஆகுது. சாரி மேடம், ஒவ்வொரு தடவையும் நான் வெளியில வந்து பேச வேண்டியதா இருக்கு, அதான் உங்க போன் உடனே எடுக்க முடியல. உன் மேல யாருக்கும் டவுட் வரல? அதெல்லாம் இல்ல மேடம். சரி, நம்ம ஹோட்டல்காரர் என்ன பண்றதா இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற புருஷனை காப்பாத்துறதா, இல்ல அந்த கந்துவட்டிக்கார குழந்தைகிட்ட இருந்து அவங்க அப்பாவை காப்பாத்துறதான்னு ஒரே கன்ஃபியூஸ்ல இருக்கா மேடம். அங்க இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதாவது உதவி கிடைச்சதா? அதெல்லாம் இல்ல மேடம். பணம் கிடைச்சிடாதாங்கிற ஏக்கம் ஒரு பக்கம், பழி விழுந்துருமோன்னு பயம் ஒரு பக்கம். என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப குழம்பி தவிக்கிறான். அவளுக்கு இது பத்தாது கவிதா. இன்னும் நிறைய கஷ்டப்படணும். யாரும் அவளுக்கு உதவி பண்ணாம அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தெரு தெருவாளையணும். இப்ப எங்க இருக்கா மேடம்? காலையில ஒரு போன் வந்துச்சு மேடம். என்னன்னு தெரியல, பதறி அடிச்சுட்டு ஓடுறா. அநேகமா அந்த குழந்தை வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். தப்பி தவறி கடவுள் கூட அவளுக்கு கருணை காட்டலாம், ஆனா அந்த குழந்தை சான்ஸே இல்ல. சரி, அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. என்ன? ஓகே மேடம். அப்புறம் கவிதா? சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற ஒருத்தன் கூட ஏன் இன்னும் சாகல?
என்ன கவிதா, பேச்சே காணும். எப்படியும் செத்துருவாங்க நினைக்கிற மேடம். நினைக்கிறியா? இல்ல இல்ல, செத்துருவாங்க செத்துருவாங்க. சீக்கிரமே எவனாவது செத்துட்டான்னு குட் நியூஸ் சொல். நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் மொத்தமா அந்த மீரோட ஆட்டத்தை நிறுத்த முடியும். ஓகே மேடம். வாங்க மேடம். சார், கர்ணா சார் பார்க்கணும். கர்ணா சார் உள்ளதான் உங்களுக்காக வெயிட் பண்ணுகிறாரு. உள்ள போங்க. தேவதன் சொல்லுவார். அப்படி பாக்குறீங்க, தேவதை கடவுளோட அம்சம் தானே. மேடம், டாக்குமெண்ட் கொண்டு வா. சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்க வந்தேன். ஃபேவரா? கேளுங்க. உங்களுக்காக எவ்வளவு ஃபேவர் வேணா நான் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க கடனை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். அப்புறம் கூட நம்ம ஃப்ரீயா பேசலாம். அசல் 2 லட்சம், வட்டி 15,000, மொத்தம் 2,15,000. டேய், கேஷ் ரிசீவ்டுன்னு சீல் அடிச்சுக்கோறா. சார், நான் கேட்க வந்த ஃபேவரே பணத்தை பத்தி தான் சார். சாரி சார், நாங்க எடுத்த ஆர்டர் பணம் இன்னும் கைக்கு வந்து சேரல. ஒரு 2 நாள் டைம் தாங்க சார், நான் வட்டியோட கட்டிடுறேன். ப்ளீஸ் சார். இதை சொல்லதான் இவ்வளோ நேரம் என்ன வெயிட் பண்ண வச்சிங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் சார், நான் வெளி இடத்துல பணத்தை ரெடி பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் கிடைக்கல. அதான் நேரில் பார்த்து உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கலான்னு வந்தேன். நீங்கள் பணத்தை கேட்கும்போது நாளைக்கு வா நாளானிக்கு வா நாளைய விட்டனா? இல்லை இல்லை, 2 லட்சம் ரூபாய் கேட்ட உடனே முள்ளங்கி பத்தம் எடுத்து நீட்டினல்ல. அப்ப நீ மட்டும் கடனை கட்ட டைம் கேக்குற சார். தப்புதான், பணம் வந்துரும் நினைச்சோம், ஆனா திடீர்னு ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு பண விஷயத்துல பங்க்சுவாலிட்டி முக்கியம். சொன்ன சொல் தவறு கூடாது. போ, போய் பணத்தை ரெடி பண்ணி எடுத்து வா. சார், பணத்துக்காக எல்லா பக்கமும் அலைஞ்சிட்டு தான் சார் வரேன். வாங்கின பணத்தை டைமுக்கு கொடுக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா என் சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நான் பொதுவாக யாருக்கும் டைம்லாம் கொடுக்கறதில்ல, ஆனால் உனக்கு கொடுக்கணும்னு தோணுது.